Hi everyone, we will see the recipe tasty Kerala style chicken perattu. அதுக்கு முன்னாடி கிருஷிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சிக்கன் பெரட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கனை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, தேவையான அளவு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு பொரிய விடுங்க. இஞ்சி பூண்டு நசுக்கினதை சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இனி இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இனி மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சத்தூளை அதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை ஸ்லிம்மில் வச்சுட்டு பொடிகளை சேர்த்துக்கலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வேக வச்ச சிக்கனுடைய ஸ்டாக்கை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா திக்காகும். திக்கான உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் பெரட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.